இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் தொற்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம கொரோனானா என்ன, அது எப்படி பரவுது, அதோட அறிகுறி என்ன, கொரோனா அறிகுறி தென்பட்டா என்ன செய்யணும், கொரோனா பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல கொரோனானா என்ன, கொரோனா வந்து முதன் முதலாக சீனாவில் உகான் மாநிலத்தில் தான் டிசம்பர் மாதம் கடைசியில் பரவுச்சு. இந்த வைரஸ் தொற்று விலங்குகள்கிட்டருந்து மனிதருக்கு முதல்ல தொற்றுச்சு, அதுக்கப்புறமா மனிதர்களுக்கும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா வந்து எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தொற்று இருக்கும் நபர் வந்து இருமும் போது தும்மும் போதும் அருகில் இருக்கும் நபருக்கு காற்று மூலமாக இந்த வைரஸ் வந்து தொற்றிக்கொள்ளும். கொரோனா தொற்று இருக்கிற நபரோட சளி சரியான முறையில் அகற்றப்படாத போது அதன் மூலமாகவும் மற்ற நபர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று வந்து பரவுது. அவங்க கூட கை குலுக்கிறது, அவங்க பயன்படுத்திய பொருட்களை மற்றவர் வந்து உபயோகப்படுத்தும் போதும் இது பரவுது. இதனாலேயே கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிற நபரை வீட்டிலேயோ மருத்துவமனையிலேயோ தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சிகிச்சை வந்து அளிச்சிட்ருக்காங்க. இப்போது கொரோனா வைரஸோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டுச்சுன்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும். மற்ற நாளில் காய்ச்சல் இருக்கிறத விட இது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். உடலோட வெப்பநிலை வந்து அதிகமாகவே இருக்கும். தொடர்ந்து இருமல் தும்மல் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும். மூக்கு ஒடுகுதல், சுவாச கோளாறு ஏற்படும். உடல் வந்து அதிக சோர்வாக இருக்கும். மூச்சு திணறல் ஏற்படும். தொண்டை பகுதிகளில் வீக்கம் வந்து அதிகமாக ஏற்படும். அவங்களால சாப்பிட கூட முடியாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா தாமதப்படுத்தாமல் வைரஸ் தொற்று நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நாமளாக வந்து சுயமாக வந்துட்டு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த நோய் தொற்று உடனே நம்மளுக்கு தெரியாது. இந்த நோய் தொற்று ஏற்பட்டு ஒரு 14 நாட்களுக்கு அப்புறம்தான் அதோட அறிகுறியே நம்மளுக்கு தென்படும். அதுக்கப்புறமா அந்த வைரஸ் தொற்று இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 21 நாட்கள் வந்து ஏற்படுது. இந்த நோய் தொற்று நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட கைகளை அடிக்கடி நம்ம சோப்பு போட்டு கழுவணும். கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த வைரஸ் தொற்று நம்மளுக்கு ஏற்படாது. கைகளை சுத்தப்படுத்துறதுக்கு கிருமி நாசினிகளை நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு தடவையும் உணவு உண்பதற்கு முன்பாக நம்ம கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளை வெளியே போயிட்டு வந்துட்டு கழுவாமல் விட்டுட்டு நம்மளோட கண்கள் மூக்கு வாய் பகுதியிலெல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த வைரஸ் தொற்றுனால நம்மளுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம பொது இடங்களுக்கு போகிறத நம்ம தவிர்த்துக்கணும். அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்தினால போகணும் அப்படின்னா நம்ம முகக்கவசம் அணிகிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறத வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா நம்ம குடிக்கணும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயசானவங்களை தான் இந்த வைரஸ் தொற்று அதிகமாக பாதிக்குது. அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம தினமும் சேர்த்துக்கணும்.